பல வருடங்கள் காத்திருந்து காதலியை முதன்முறையாய் தியேட்டரில் சந்தித்த அனுபவம் இதோ கவிதையாக. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட நினைக்கிறேன். நான் எழுதும் கவிதைகள் எல்லாமே நான் அனுபவித்து எழுதுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் டெய்லியும் உங்களை ஒரு புது புது உணர்வுக்குள்ளே புது புது உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்படியேப்பட்ட கற்பனை தான் இதுவும், பாருங்கள் புரியும். எல்லாமே அனுபவித்து தான் எழுதணும்னு கிடையாது. ஸோ நம்முடைய கற்பனை திறன் தான் கவிதை, அதை நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க கவிதைக்கு போகலாம். முதல் சந்திப்பது முழுமையான சந்திப்பு, காத்திருப்பின் வரம் காதலியை சந்தித்தது. தியேட்டரில் சந்தித்த தித்திப்பான நினைவுகள் தித்திக்கும் தேனாக தினம் ஊறுது நெஞ்சில். முதல் பார்வை, முதல் பேச்சு, முதல் தொடுதல், முதல் முத்தம், ஐயோ எல்லாமே சுகம், அவ்வளவும் புது உலகம். காத்திருந்து காதலியை காண்பதெல்லாம் வரம், எத்தனை வருஷ காத்திருப்பு எப்படி வர்ணிப்பேன். தொலைதூர விண்மீனை தொட்ட நொடிகள் அது, தொலைதூர விண்மீனை தொட்ட நொடிகள் அது, மீண்டும் மறுஜென்மம் நான் எடுத்த நொடிகள் அது. முதன்முறையாய் நேரில் முத்தத்தோடு சந்தித்தோம், தயக்கமே இல்லாமல் தந்துவிட்டோம் இருவரும். மொத்தமாய் எனக்கே ஒத்த நொடியில் தந்தால் கட்டியணைத்து சில நொடி கண்ணீரில் கரைந்தோம். தியேட்டரில் படம் பெயரே தெரியாமல் படம் பார்த்த அதிசயம், இருட்டான நிமிடங்களில் இறுகி போனது விரல்கள். பக்கத்தில் நானும் வெட்கத்தில் அவளும் பதட்டத்தில் இருவரும் பேசாத மௌனத்தில், சில மணி நேர வாழ்க்கை பல ஜென்ம அனுபவம், பிரிந்து செல்லும் நொடியில் புரிதலோடு கண்ணீர் துளிகள். என்னவள் விழிகளோடு என் விழிகள் ஒட்டியபடி, என்னவள் விழிகளோடு என் விழிகள் ஒட்டியபடி, விழிநீரை கசிய விட்டது விடையானது காதலுக்கு. நினைவுகள் எதுவும் நீங்காமல் நிலைக்கிறது, மீண்டும் சந்திப்பை மனம் எதிர்பார்த்து தவிக்கிறது தவிக்கிறது. என்னவளே, ஐ லவ் யூ.